இன்னைக்கு இந்த இரண்டாம் ஆண்டு மருத்துவ மாணவர்களுக்கும் சிறந்து விளங்கிய மருத்துவர்களுக்கும் விருது வழங்குற நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் ஒரு மருத்துவரா ஒரு சிறப்பு விருந்தினரா டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களோட கருத்தை நம்ம இப்போ கேட்கலாம். தேங்க்யூ. ஸோ ஏற்கனவே சொன்னா போல ஒரு 15 வருடங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடினமாக உழைச்சு ராப்பகலா மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு வியர்வையை வந்து சிந்தி ஒரு மெடிக்கல் மருத்துவ மாணவர் ஒரு மருத்துவராகி உயிர்களை காப்பாற்றுறது அவருடைய பிறப்புரிமை ஆர் பர்த் ரைட். அண்ட் நம்முடைய அரசால் அங்கீகரப்பட்டு நம்ம அரசால் அலோகேட் பண்ணிய போதிய அளவுக்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்க சீட்ஸ் இல்லை என்றால் அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே மருத்துவக் கல்லூரிகளுக்கு இதே 10-15 வருஷம் அங்கே கற்றுக்கிட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுல எந்தவித தப்புமே எந்த ஒரு சமுதாயத்திலும் தெரியாது. அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்தில் அப்படி மருத்துவக் கல்லூரி அவங்க முடிச்சுட்டு வரும்பொழுது நமது மெடிக்கல் கவுன்சிலுடைய ரூல்ஸ் படி விதிமுறைகளை படி அவங்க வந்து இன்னொரு ஒரு பரீட்சை எழுதிட்ட அப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மெடிக்கலை ஜாயின் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் லிம்ரா அகாடமி செய்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று, பெரிய பெரிய விலையில் வந்து ஒவ்வொருத்தரும் கட்டிட்டு மருத்துவக் கல்லூரி இங்கே பண்ணுறதுக்கு அதுக்கு மூணில் ஒரு பங்கு மட்டும் கட்டிட்டு ஒரு ஃபிலிப்பீன்ஸ்லேயோ ஒரு ரஷ்யாவிலையோ ஒரு சைனாவில் படிக்கிறது எந்த தப்பும் இல்லை. அப்படி அங்கே படித்து முடித்த மாணவர்கள் திருப்பி வரும்பொழுது மருத்துவக் கல்லூரி மெயின் ஸ்ட்ரீம் அவங்க திருப்பி சேர்றதுக்காக எடுக்க வேண்டிய எக்ஸாம் கூட அந்த பரீட்சை கூட ட்ரைனிங் வந்து இப்போ லிம்ரா கொடுத்துட்டு அப்பேற்பட்ட மாணவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு அந்த மருத்துவ அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ண எக்ஸாம் அவங்க வந்து பாஸ் பண்ணும்பொழுது அவங்கள இது மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இந்த விருதுகள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துட்டு இது வந்து ரெண்டாவது சுற்று இந்த விருதுகள் கொடுக்குற இந்த விழா. இதில் வந்து மருத்துவ மாணவர்கள் தவிர பல பெரிய புள்ளிகளும் மருத்துவ புள்ளிகளும் பங்கேற்றிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் நவாப் அவரே வந்திருந்தார். ஒரு பெரிய குரூப்பாக விளங்குகின்ற எஸ்ஆர்எம் குரூப்புடைய சேர்மன் ரவி பச்சமுத்து இங்கே இருந்திருந்தார். ப்ரொஃபஸர் சிஎம் கே ரெட்டி நான் இருந்தேன், டாக்டர் ரவிசங்கர், டாக்டர் கோவலன், பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் லிம்ரா டெல்லி கணேஷ், அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர் ஆஃப் லிம்ரா மிஸ்டர் முகமது கனி. இப்போ இன்றைக்கி வந்து இந்த மருத்துவ மாணவர்கள் தவிர வேறு யாருக்கெல்லாம் இந்த விழாவில் வந்து விருது அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டாப் மோஸ்ட் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம், அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் நட்சத்திரங்கள் வந்து மருத்துவ துறையிலேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இங்கே அந்த விருது வழங்கினதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இப்படியும் ஆகலாம், இப்படி நீங்கள் ஒரு நாள் எட்டலாம் என்கிற இந்த உயரங்களை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு அவங்க வந்து வாழ்க்கையை தொடங்கும் பொழுதே காட்டினா தான் அவங்களும் இந்த உச்சி அந்த சிகரத்தை நம்மளாலும் பிடிக்க முடியும்னு அவங்க நினைப்பாங்க. ரெண்டாவது, இங்கே வந்திருந்த பல மருத்துவர்கள் வந்து 70 வயசு 80 வயசு ஒருத்தருக்கு வந்து 92 வயசு என்னமோ அவர் அப்பேற்பட்டவங்கெல்லாம் கூட இன்னும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நேற்று வரைக்கும் ஒரு ஆப்ரேஷனும் பண்ணிட்டுருக்காரு. இப்படிப்பட்டவங்கள நம்ம கூப்பிட்டு நம்ம விருது கொடுக்கறதுல வந்து ஒரு சமுதாயத்துக்கே ஒரு மேம்பட்ட ஒரு தொழில். அண்ட் லிம்ரா அது மாதிரி கலந்து இது மாதிரி பண்ணுறது வந்து வந்த விருந்தினர்களுக்கும் வந்த மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நியாயமான ஒரு விழான்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த வந்து இந்த முயற்சியை வந்து லிம்ரா திரும்பி வருஷம் பண்ணணும். பல விருது அளிப்பு விழா சுற்றுக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். மாணவர்களும் பல மாணவர்கள் பயப்படாமல் இது ரஷ்யாவுக்கோ ஒரு சைனாவுக்கோ ஒரு ஃபிலிப்பீன்ஸுக்கோ போய் படிச்சுட்டு வரணும். அதாவது ஒரு மருத்துவமே ஒரு வியாபாரமாக விளங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் ஃபீஸை கட்ட முடியாத ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு மாணவரும் மருத்துவர் ஆகிறது வந்து எந்த ஒரு சமுதாயமும் தடுக்கக்கூடாது. அப்படி வந்து தடுத்தால் லிம்ரா போன்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் இவங்க இப்படி போய் படிச்சுட்டு வந்து மருத்துவர்களாக திருப்பியும் இந்த சமுதாயத்தை திகழணுங்கிறது ஒரு மருத்துவனாக என்னுடைய விருப்பம். ஒரு மருத்துவ கல்லூரியிலேருந்து ஒரு பேராசிரியராக இருக்கிற இந்த இடத்துல ஒரு அளவில் எனக்கு விருப்பம், ப்ளஸ் ஒரு தமிழ் குடிமகனாக அது கூட எனது விருப்பம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி டாக்டர் ராஜ்குமார் சார். இன்றைக்கு இந்த இரண்டாம் ஆண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விருது வழங்கின லிம்ரா பற்றியும் விருது பெற்ற மருத்துவர்கள் பற்றியும் இளம் மருத்துவ மாணவர்கள் பற்றியும் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நிறைய கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டாங்க. நன்றி சார். நன்றி.